ஆன்மா லயப்படுவதால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப வாசி நடத்தி கொடுத்தது நாங்கள் ஒரு ஜென்மத்தை செய்த புண்ணியமா பல ஜென்மத்தில். இதை ஏன் இப்ப சொல்றோம் உங்களுக்கு? இப்படி எல்லாம் பூஜை செய்தாதான் உங்களுக்கு ஆன்மாவை பற்றி அடையும், மூச்சு காட்டப்பட்டு அறிய முடியும். ஆன்மா லயப்படும். ஆன்மா லயப்பட்டுச்சனாக்கும் உடம்பு உயிர் சேர்ந்து விட்டது. உடம்பு ஆகிய இடதுகளை இடது பக்கம் வருகின்ற காட்டுக்கு உடம்பு, வடது பக்கம் வருகின்ற உயிர், ரெண்டும் சேர்த்து புரும்பு செலுத்தி விட்டால் உடம்பு உயிர் ஒன்றுபட்டதுன்னா. இப்போ உடம்பு ஒன்றுபட்டால் தான் ஒருவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு என்ன செய்யணும்? அந்த உடமை வேண்டும். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியாக கொண்டு உள்ளனா. அப்போ இந்த அருள் செல்வத்தை கொண்டு அருள் செல்வம் இருந்தால் என்னடா செல்வத்தையும் தருவாய்யா? அருள் செல்வம் இருந்தால் நல்ல நட்பு இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். இது இந்த நல்ல நட்பு உடல் ஆரோக்கியம் ஒரு பகுதி நியாயம்தான், நிலையெல்லாம் செல்வம் இருக்கும். அந்த அருள் ஆன்மாயும் உடம்பையும் சேர்க்கக்கூடிய அருள் தரும், வாய்ப்பு தரும். அந்த அருள் என்ன செய்யும்? உடம்பை பற்றி அறியக்கூடிய சிறப்பு இருந்து உடம்பு உயிர் சேர்த்து விடுவான். அந்த சேர்த்த மக்கள் தான் வள்ளுவம் சொல்வான், அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம். மற்ற செல்வம்லாம் நிலையான நிலை செல்வம். எந்த செல்வம் இருந்தாலும் அருள் செல்வம் வேண்டும். அருள் செல்வம் தான் ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய இருக்கு. அருள் செல்வம் பிற பாவம் தீரும். பாவம் தீர தீர என்ன இருக்கும்? உடல் ஆரோக்கியம் இருக்கும், சிறந்த அறிவு உண்டாக்கும், தன்னை பற்றி அறியக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே பொருள் செல்வம் எல்லாத்திட்டே இருக்கும். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியா இருக்கணும். இல்லை சாதாரண மக்கள் பொருள் செல்வம் சிறந்த பொருள், சிறந்த அருள், சிறந்த மூலதான் இதன் அருள். அது எதையும் செய்யலாம். அருள் உள்ள மக்கள் தான் சக்கரவர்த்தியாக இருப்பான். அது பதவி, அது தேவையில்லை. சக்கரந்தே சக்கரவர்த்தி இருந்தாலும் செத்துதுன்னா போ. இனி சாகாமல் இருப்பதற்கு என்ன உபாயம்னா அருள் தான். சரி, அருள் தருவதற்கு ஆசான் பொருள் தந்திருக்கான் அல்லவா? அந்த பொருளை கொண்டு அருளை சேகரிக்க வேணும்னா, அறிவுடையவர்களுக்கு பொருள் வந்தால் நிச்சயமாக அந்த பொருளை கொண்டு அருளை சேர்க்க விடுவார். ஏ யார் என்னதான செய்யறேன்னா, இனி சாகாமல் இருக்க அருள் செய்ய வேண்டும். ஏன் என்னதான செய்யறா? நலியாத வாழ்வு தர வேண்டும். அந்த அருள் செல்வத்தை கொண்டு தான் மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். அதனால்தான் செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம்னு சொன்னான். அந்த செல்வத்தை எல்லோரும் பெறலாம். பெறுவதற்கு ரொம்ப கடினம் இல்லாதது, எங்கேயும் நடக்க வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. தியானம், காலையில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செய்கிறோம். தியானம் செஞ்சு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறோம். கைகளால் செய்த பாவம், உடம்பால் செய்த பாவம், சிந்தனையால் செய்த பாவங்களெல்லாம் தீர அருள் செய்யணும்னு கேட்குறோம். விழுந்து வணங்கி அருள் பெறுறோம். அருள் பெற்ற மக்களுக்கு தான் அந்த மக்கள் சாக மாட்டார்கள், பாவத்தை தீர்ப்பார்கள், முன் செய்த பாவத்தை தீர்ப்பார்கள். இந்த மாதிரி பூஜை அருள் செய்த அருள் உள்ள மக்கள், அருள் உள்ள மக்களை பார்ப்பதே புண்ணியம். அருள் உள்ளவருக்கு நிச்சயமாக தகுதியில்லாத நட்பு வரவே வராது, அப்படி வந்தாலும் அது ஒதுங்கி போயிடும். அப்போ அருள் உள்ள மக்களுக்கு நல்ல நட்பு உண்டாகும், நல்ல சிந்தனை உண்டாகும், எல்லா நன்மை உண்டாகும். அப்போ அருள் உள்ள மக்கள் சாக மாட்டார்கள். அப்போ அந்த சாகாமல் இருப்பதுக்கு என்ன போயினா பெரியவங்க ஆசி தானா? பொருள் செல்வம் பூரியாக இருக்கணும், இல்லை சாதாரண செல்வம் அது எல்லார்ட்டும் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆகவே அல்லல் அருள்வாழ்வார்க்கு இல்லைன்னா, இன்னொரு பாடத்தில் சொல்லும்போது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சம், அருள் சேர்ந்த இதயம், நெஞ்சம் என்ன? நல்ல மனசு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.